பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ். உக்ரைன் ராணுவ துருப்புகளுக்கு சிறப்பு பயிற்சிகளை கொடுப்பதை 2 மடங்காக அதிகரிக்கப் போவதாக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் அறிவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனின் பாதுகாப்பு கொள்கையின் தலைவர் பேட்ரிக் ரைடர் அது பற்றி கூறிய போது, உக்ரைனுக்கு நாம் பலவிதமான ஆயுதங்களை கொடுக்கிறோம். அவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தம் புரிவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கொடுக்கின்றோம். ஆனால் அவற்றை வைத்து அவர்கள் சரியான முறையில் ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தம் புரிய பயிற்சிகள் கொடுக்க வேண்டும் என்பது காலதாமதமாகவே உணரப்பட்டது. அதன் பின்னர் நேட்டோவின் ஒருங்கிணைந்த ஆயுத தந்திரங்கள் என்ற விதத்தில் உக்ரைன் ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் இப்போது யுத்த முறையில் பெரிய வேறுபாட்டை காட்டியிருக்கின்றன என்று தெரிவித்தார். இந்த பயிற்சிகளில் ஒருவித ரகசியத்தன்மை இருக்கிறது. அதை அமெரிக்கா வெளிப்படையாக தெரிவிப்பதில்லை. ஆனால் மேற்கு நாடுகளில் விஷயம் தெரிந்தவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். உக்ரைன் ராணுவத்திற்கு அமெரிக்கா ஜெர்மனியில் வைத்துக் கொடுக்கும் பயிற்சிகள் சிறப்பு படை பிரிவுக்கான பயிற்சிகள். இவை வலிமையான பயிற்சிகளில் இருந்து மாறப்பட்டவை. இந்த பயிற்சிகளில் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்கள் இயக்கும் பயிற்சிகள் முன்பு கொடுக்கப்பட்டன. உக்ரைனுக்கு அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட M777 ஆர்ட்டிலரி சிஸ்டங்கள், M142 ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவிகள், நசாம்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்கள் என்று வெவ்வேறு ராணுவ சாதனங்களை இயக்கும் பயிற்சிகள் அமெரிக்காவால் ஜெர்மனியில் வைத்து உக்ரைன் ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டது. இதைவிட நிழலான சில பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டன. வெளியே சொல்லப்படாமல் பயிற்சியாளர்களும் உக்ரைனுக்குள் பயிற்சி கொடுத்தார்கள். இப்போது அமெரிக்க ராணுவ தலைமையகம் பென்டகோனால் செய்யப்பட்ட அறிவிப்பில் வெவ்வேறு ஆயுதங்கள், ராணுவ சாதனங்கள் ஆகியவற்றை இயக்குவதற்கு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்பட்டதுடன் நிறுத்தப்படவில்லை. அத்துடன் உக்ரைன் விமானப்படைக்கும் ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க விமான தளத்தில் பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த கூற்று பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதற்கு காரணம், உக்ரைன் விமானப்படை இன்னமும் இயக்கும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் சோவியத் தயாரிப்பு சாதனங்கள் தான். அவை அமெரிக்க விமானப்படையால் இயக்கப்படுவதில்லை. அப்படியிருந்தும் அமெரிக்க விமான தளத்தில் வைத்து உக்ரைனுக்கு விமான பயிற்சிகள் கொடுக்கிறார்கள் என்றால் அமெரிக்க தயாரிப்பு அல்லது மேலை நாட்டு தயாரிப்பு விமானங்களின் பயிற்சி கொடுக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. உக்ரைனுக்கு அமெரிக்க தயாரிப்பு அல்லது மேலை நாட்டு தயாரிப்பு விமானங்களையோ ஹெலிகாப்டர்களையோ கொடுப்பதாக இதுவரை அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை. உக்ரைன் நீண்ட காலமாக அவற்றை கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு சாதகமான பதில் அமெரிக்காவிடமிருந்து இதுவரை போகவில்லை. இப்போது திடீரென உக்ரைன் விமானப்படைக்கு பயிற்சிகள் கொடுக்கிறார்கள் என்றால் அது உக்ரைனுக்கு விமானங்களை கொடுப்பதற்கான திட்டத்தின் முதல் படியாக அது இருக்கலாம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதே போல பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் மற்றொரு விஷயம், உக்ரைனுக்கு கொடுக்கப்படுவதாக அறிவிக்கப்படாத சில ராணுவ சாதனங்களிலும் உக்ரைன் ராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க தளம் ஒன்றில் வைத்து என்ன பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்பதை பயிற்சி கொடுப்பவர்களும் பயிற்சி பெறுபவர்களும் வெளியே சொன்னால்தான் தெரிய வரும். இல்லாவிட்டால் அது ஒரு ரகசிய பயிற்சியாக இருக்கும். அந்த ராணுவ சாதனங்களை கொடுப்பதாக அமெரிக்கா அறிவித்துவிட்டு சிறிது நாட்களிலேயே அந்த ராணுவ சாதனம் உக்ரைனில் இயங்க தொடங்கிவிடும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட நசாம்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்கள். இந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு கொடுக்க போவதாக அமெரிக்கா அறிவித்து 2வது வாரமே அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் உக்ரைனில் இயங்க தொடங்கின. அமெரிக்க வான் பாதுகாப்பு படையணியின் நடைமுறை பதிவுகள் இணையத்தில் உள்ளன. அவற்றை நீங்கள் பார்த்தால், அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த ஒருவருக்கு நசாம்ஸ் வான் பாதுகாப்பு சாதனத்தில் பயிற்சி கொடுப்பது என்றால் அதன் ஆரம்பத்தில் பயிற்சி மட்டும் 6 மாதம், அதன்பின் நடைமுறை பாவனை பயிற்சி 3 மாதங்கள் என்று மொத்தம் 9 மாதங்கள் பயிற்சி பெற்ற பின்னரே அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் நசாம்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்க அனுமதிக்கப்படுவார். ஆனால் உக்ரைன் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மிக குறுகிய காலத்திலேயே அதை உக்ரைனில் பயன்படுத்தி 100% துல்லியமான தாக்குதல்களை நடத்தினார்கள் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்டஸ்டின் கூறியிருந்தார். இது சாத்தியமாக வேண்டுமென்றால் அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களில் வெளியே சொல்லப்படாமல் சில மாதங்களுக்கு முன்பே பயிற்சி கொடுக்க தொடங்கி இருக்க வேண்டும். உக்ரைன் யுத்தத்தில் மறைவாக பல விஷயங்கள் நடக்கின்றன.